வணக்கம். திடீரென இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக குதித்து குதித்து பேஸ்கெட் பால் விளையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆச்சரியமாக பார்த்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இதை பற்றின முழு விவரத்தோடு இப்போ நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றிருந்தார். முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களுக்கு அடிக்கடி விசிட் எடுத்து வருகிறார். மேலும் பல்வேறு அலுவல் பணி காரணமாக தொடர்ந்து பிஸியாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோதும் மாதத்தில் ஒரு முறையாவது தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கு சென்று அங்குள்ள பொதுமக்களை சந்தித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான பி கே சேகர்பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் ஏற்பாடு செய்வார். அந்த வகையில் நேற்றைய தினம் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் கே என் நேரு, பி கே சேகர்பாபு, மேயர் பிரியராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது கொளத்தூர் தொகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதோடு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரத்தில் கட்டப்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். பின்னர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு அரங்குகளுக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு அரங்கத்தினை பார்வையிட்டு ஆய்வு செய்ததோடு அங்கிருந்த மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். அப்போது அங்கிருந்த விளையாட்டு வீரர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த விளையாட்டு அரங்கங்களில் ஒரு சில விளையாட்டுகளை விளையாடினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் முதலில் ஒரு அரங்கத்தில் பேட்மிண்டன் விளையாடி அசத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனைத் தொடர்ந்து பேஸ்கெட் பால் அரங்கத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கும் வீரர்களின் கோரிக்கையை ஏற்று பேஸ்கெட் பாலை கூடைக்குள் போட முயற்சித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் குதித்து குதித்து அந்த பந்தை கூடைக்குள் போட முயற்சித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல்படுத்த அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். காரணம், 70 வயது நிரம்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து விளையாட்டுகளிலும் தற்போதும் கூட ஆர்வமாக பங்கேற்று விளையாடுவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிரிக்கெட், பேட்மிண்டன், வாலிபால், பேஸ்கெட்பால், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளை அதிக ஆர்வமுடன் விளையாடக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 70 வயது நிரம்பிய போதும் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற உச்சபட்ச பதவியில் இருந்த போதும் எந்தவித கர்வமும் செருக்கும் துளியுமின்றி விளையாட்டு வீரர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.